பாக்கு ஃப்ளைட்டில் லேண்டிங் ஆகும்போது பார்த்தாக்க கடல், அங்கே பார்த்தா ரிக்கு, அந்த ரிக்கில் தான் இந்த பெட்ரோல்லாம் எடுக்கிறாங்கல்ல அதுக்கான இடங்கள் அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கப்பல்லாம் வந்து நிற்கிது பக்கத்தில் பக்கத்தில், அந்த இதுகளை செக் பண்ணி போகும் போல இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நாட்டில் வந்துக்கிட்டு அதிகமான எண்ணெய் வளமும் கச்சா எண்ணெயும் அண்டு கேஸும் இருக்குது இந்த நாட்டில். ஸோ அவங்க வந்துக்கிட்டு நல்லா செழிப்பான நாடு. ஆனால் அங்கே பார்த்ததில் என்னன்னு சொன்னாக்கா, ரேட்டு வந்து பெட்ரோல் ரேட்டு வந்து கடுமையான ரேட்டாக இருக்குது. பெட்ரோல் அதிகமாக உள்ள நாட்டிலையும் அதிகமாக வந்து பெட்ரோல் ரேட் இருக்குது. லேண்டிங் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. முழுமை இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெண்டாவது, இந்த கேஸ் வந்து இது வந்துக்கிட்டு யூரோப் வரைக்கும் போகுது, இந்த பைப்லைன்லேயே போகுது இங்கேருந்து. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் சில விஷயங்கள் பார்த்ததில். அந்த கேஸ் பைப்லைன் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கிராமங்கள் இருக்குது. அதோட அது வெயில் நேரத்தில் வந்துக்கிட்டு அந்த கேஸ் லீக்கேஜ் ஆகி பல பிரச்சனைகள் வருமா. இருந்தாலும் அந்த கிராமத்தை விட்டு யாரும் வெளியே வர்றதில்லை. அது மாதிரியான சூழ்நிலைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அங்கேயும் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை. மற்றபடி லேண்டிங் போது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். பாக்குடைய முழுமையான அனுபவங்கள், எங்கெங்கே போகணும் போகக்கூடாது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இந்த அடுத்தடுத்த வீடியோகளில் நீங்கள் பார்க்கலாம்.